ரொம்ப பெரிய ஒரு நன்றி சொல்லணும் மேடம். நான் இந்த ஏஎல்பிக்குள்ள வந்ததே என்னோட கண்ணு போனதுனால்தான் நான் வந்தேன் மேடம். நிறைய அதுக்காக நிறைய இங்கேயும் சுற்றிருக்கேன் மேடம். உங்களுக்கு தமிழ்னால பேச முடியாது, இருந்தாலும் நான் பேசுறேன் மேடம். அதனால்தான் நான் பேசுறதுக்கு கலந்துக்காம இருக்கேன் மேடம். என்னோட கண்ணு இப்படி போச்சுன்றது என்னென்னமோ யாரோ என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நான் இப்போ யூடியூப்ல பார்த்தது உங்களை தான் பார்த்தேன். உங்களோட அக்யூரசி எங்கேயோ தெரிஞ்சது. அடுத்த வீடியோ சாரை பார்த்தேன், அப்படியே ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் மேடம். ஆயிடுச்சு தான் நான் வந்துட்டு ஏஎல்பிக்குள்ள வந்தேன் மேடம். வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன் மேடம். ஒரு நாளைக்கு ஒரு 5 பாட்டு பேசுறதுனால என் பாட்டில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், மன்னிக்கணும். அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன் மேடம். முடிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று ரெண்டு தான் உங்கள்கிட்ட கொடுவேன், பாக்கி எல்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னும் நான் பதி சரியா சரியான்னு எனக்கு நானே தீர்மானம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நான் பார்த்ததில் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு லேடி, அவங்க கம்மியாக வந்து 10 வருஷம் மாற்றி மேடம். சாதாரண சின்னதாக கடன் வாங்கினது இன்னைக்கு 15 கோடி ரூபாய்க்கு லாஸ் ஆயிருக்காங்க. அந்த லாஸ் ஆயிட்டு அவங்க இன்னும் 2-3 வருஷம் என்னமோ அவங்களுக்கு இன்னும் பாக்கெட் நேரம் இருக்குது. அவங்களுக்கு கரெக்டாக அந்த 6 கடன் பொசிஷன்ல வந்துட்டு 6 பாவம் அவங்க அந்த இன்னும் 2 வருஷம் கிடக்காம இந்த 8 வருஷத்துல அவங்க 15 கோடி ரூபாய் வித்தாச்சு. இருக்கிற கொஞ்சம் இதோ ப்ராப்பர்ட்டிக்கு செய்யறதுக்கு அந்த கடவுள் தான் உங்க மூலமா அவங்க கிட்ட நினைச்சிருக்காங்க. நான் சொன்ன உடனே அவங்களே பிரமிச்சு போயிட்டாங்க. ஆமா சூர்யா, இந்த நேரத்துல தான் எனக்கு ஆரம்பிச்சது அப்படின்னாங்க. ஸோ அந்த அக்யூரசி யாருனால கிடைச்சதுதான் எனக்கு உங்களால தான் கிடைச்சது மேடம். உங்க நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த இம்ப்ரெஷன் ஆகி அக்யூரசி வரும் அப்படின்னாங்க. அடுத்தது சாரு, அப்பப்பப்பப்பா பிரம்மாண்டம். அந்த பேசிக் கிளாஸ்லயே வந்துட்டு எனக்கு வஜ்ராயுதம் கிடைச்சது இல்லை, டீலைடு. இப்போ அட்வான்ஸ் கிளாஸ்ல அதை விட இது இருக்கு. அதனால நான் பேசுறதுக்கு எனக்கு இல்லை. நீங்க எல்லாம் அழகா தமிழ் பேசுறீங்க, குயில் மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். குயில் சத்தம் மயில் சத்தம் மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்றேன் மேடம், அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் மேடம் எனக்கு. அப்புறம் என்னோட கண்ணு போனது தெரிஞ்சு போச்சு. இன்னும் 3வது ஆபரேஷன், 2-4-5 நாள்ல 2 தடவை ஆபரேஷன் பண்ணிருக்கேன் மேடம். உத்திராடம் 2ம் பாதம் கரெக்டா சூரியன் மகத்துல இருக்காரு, சிம்மத்துல இருக்காருங்க. புதனும் சிம்மத்துல இருக்கு, புதனும் சிம்மத்துல இருக்காரு, சுக்கிரனும் சிம்மத்துல இருக்கு, எல்லாம் 8ம் பாவத்துல இருக்காங்க. இங்க செவ்வாய் இதுல இருக்காரு. ஸோ எல்லாம் ஒரு ஹை பிபி, ஏதாவது கண்ணு எப்படி போனா பிளட்டு குளுக்கோமா, ஹை ப்ரெஷர் வந்து கண்ணுல வழியா ரத்தம் வரும். சில பேருக்கு பிரெயின்ல போகுமா, சில பேருக்கு காதுல போகுமா, எனக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வரும், தண்ணி வராது, ரத்தமே வரும். ஸோ இதான் வந்துச்சு. இதை கண்டுபிடிச்சிருக்க டாக்டர் மேலாம் ரொம்ப கோவம் இருந்தது எனக்கு. எல்லாரு மேலே கோவம் இருந்தது, ஜோசியக்காரன் ஜாதகம் எல்லாருக்கு மேலே கோவம் இருந்தது. ஆனா ஏற்பி குழந்தைக்கு அப்புறம் என்ன நான் சமாதானம் பார்த்துக்கிட்டேன். இதுதான் மேடம் உண்மை. இதுதான் இந்த 405 நாளுக்குள்ள 2 ஆபரேஷன் பண்ணி எனக்கு ஒரு கண் ஃபுல்லா விட்டு, இப்போ ஒரு கண்ணில் தான் எல்லாமே அரிசி பண்ணிருக்கேன். ரொம்ப கிளாரிங் கண்ணில் படாத அளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ண உட்காரும்போது ஆடி 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 எப்பயோ உட்காந்துட்டே இருப்பேன். இதுதான் மேடம். அதுக்கப்புறம் என்னால சொல்ல மேடம், ரொம்ப நன்றி மேடம்.